நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய். ஆடி பாரம்பரியமா, நாடி ஜோதிடமா பாரம்பரியமா? அருமையான தலைப்பு. நாடி ஜோதிடம் பாரம்பரியம் இரண்டுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை என்று நான் நினைவு கூர்ந்து பார்க்கும்போது, பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறது எப்பவும் சொல்கிற மாதிரி, இப்போ ஏழு கூடியவன் எட்டில் இருந்தால், எட்டு கூடியவன் ஒம்பதில் இருந்தால் இப்படிங்கிற ஒரு பாலிசி. இப்போ ஐந்து கூடியவன் ஆறில் இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். நாடியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐந்து கூடியவன் எடுனா நாலு ஐந்து ஆறு மூணு எடு அப்படிங்கிறாங்க. இந்த நாடியிலே பல பிரிவு. நாடியில் வந்து பார்த்திங்கன்னா, பிருகு நந்தி நாடி, மீனாட்சி நாடி, நந்தி நாடி, அப்புறம் ஈஸ்வர நாடி. ஈஸ்வர நாடி சூரியனை அதிபதியாக எடுப்பது. பிருகு நந்தி நாடி என்பது சனி குரு இதை கொண்டு சொல்கிறது, காரகத்துவங்களை பலமாக சொல்வது. பாரம்பரியம் வந்து இல்லை, புலிப்பாணி ஒரு வகை இருக்குது, நம்ம பராசரர் ஒரு வகை, ஜெயமினி ஒரு வகை, இப்படி ஒரு நாலஞ்சு வகை இருக்குது. நாடி என்பது ஒரு சிறப்பாக, பாரம்பரிய ஜோதிடம் சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடமே சிறப்பு அப்படிங்கிறத நம்ம கருத்து. ஜோதிடமே சிறப்பு. ஒருத்தர் ஜோதிடம் சொல்லி, ஒருத்தர் ஜோதிடப்படி தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தால், அவர் வாழ்க்கையிலே கண்டிப்பாக உயர்ந்த லட்சியங்களையும் உயர்ந்த பதவிகளையும் அடைவார் என்பது உண்மை. இப்போது அமெரிக்க அதிபராக இருந்தார் ஒரு நடிகர், அவர் பேர் ரெனால்டு ரீகன். அவர் ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து தான் அவர் எப்போவுமே எதை செய்வார், கிளம்புற நேரம், நிற்கிற நேரம், நடக்கிற நேரம். ஒரு சாமானிய மனிதனாக இருந்த ரெனால்டு ரீகன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி ஆக்கியது எது அப்படின்னு கேட்டால், ஜோதிடம்தான். ஜோதிடம்னா ஒரு மனிதனை உயர்த்தும், ஜோதிடம்னா ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிடம் என்றைக்குமே யாரையும் தாழ்த்தாது. அதனால் இருவகை ஜோதிடங்களே சிறப்பு. நாடி ஜோதிடம் என்பது இந்த தலையை தொடுறோம், நேராக தொடுவது பாரம்பரியம். இந்த மூக்கை சுற்றி தலையை தொடுறது நாடி. அது வந்து எது சிறப்பு அப்படின்னு கேட்டால், பாரம்பரியமே சிறப்புங்கிற அணியில் தான் நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா எனக்கு நாடி ஜோதிடம், நான் ஒரு ரெண்டு மூணு பிருகு நந்தி, இந்த ஈஸ்வரன் நாடி, பிருகு நந்தி பயின்றேன். அது எதற்காக உபயோகப்படுகிறது என்று கேட்டால், எனக்கும் தெரியவில்லை, கற்றுத்தந்த ஆசானுக்கும் தெரியவில்லை, ஊருக்கும் தெரியவில்லை. அதை நான் எடுக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால், சின்ன சின்ன பாயிண்ட்களை அதில் எடுக்கிறேன், இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்திலே, பிறப்பு ஜாதகத்திலே சனி பகவான் இருக்கிற இடத்துலே சனி பகவான் வந்தால் அவருக்கு சிறப்பாக கஷ்டமாக, பிறப்பு ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கிற இடத்துலே சனி பகவான் வந்தால் சிறப்பாக கஷ்டமாக. அது இதை பற்றி ஒரு நம்ம நூறு பாயிண்ட் படிக்கணும். இந்த முதல் பெஞ்சு மாணவன் மாதிரி பிருகு நந்தி நிறைய படிக்க வேண்டும், நிறைய படித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வரை படித்தவர்கள், 22 வயது வரை இந்த பிபிஏ எம்பிஏ இந்த பிஇ எம்இ படித்தவர்களுக்கு அது புரியும். ஏன்னா அவங்களுக்கு எளிதாக ஒன்று சொன்னால் புரியாது. இந்த கமலஹாசன் ஐயா டிவியில் பேசுகிறதும் பிருகு நதி நாடியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது. அதை கமலஹாசன் ஐயா ஒரு ஷோ தொகுத்து வழங்குறார். அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நந்தி நாடி, இந்த நாடிகள் வந்து அந்த மாதிரி. இப்போ கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா, இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறது பாரம்பரிய மெத்தட். இப்போ நீங்கள் நாடி ஜோதிட வல்லுநர், பாரம்பரிய ஜோதிட வல்லுநர் இரண்டு போர்டுகளை போட்டிங்கன்னா, பாரம்பரியத்தில் இருக்கவங்களுக்கு தான் போவாங்க, நாடியில் இருக்கவங்களுக்கும் போவாங்க. இன்னொரு நாடி இருக்கிறது, அது வந்து கைரேகையில் உள்ள நாடி எடுத்து ரேகை ஜோதிடம் சொல்லுவாங்க. நான் ஒரு நண்பருக்கு ஒரு அனுபவத்தில் போயிருக்கிறேன். பவானிக்கு நாங்கள் போய் குளிக்க போனோம். அப்போ இந்த நாடி ஜோதிடம்னு போட்டிருந்தது. சரி,
நீங்கள் சொல்கிற பிருகநந்தி நாடியாக கைரேக நாடியை பேசுகிறீங்களா தெரில, அந்த நாடியில் போய் கட்டவரல் ரேகையை கொடுத்தோம். நான் கொடுக்கல, அவர் தான் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்குள்ள கட்டணங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு தயாராக போகலை அந்த டைம். அப்போ அவர் பேர் வந்து 100 சிவன் பேர்கள் சேர்ந்தது உன் பெயர் அப்படின்னு சொன்னார் அவர். அதில் ஒரு 10-15 ஏடு எடுத்தார், ஏடு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் அப்படின்னாரு. அப்போ அவர் பேர் சதாசிவம் அப்படிங்கிறது 100 சிவன் சேர்ந்தது ஒரு பேர். அவர் மனைவி பேர் ஈஸ்வரி துளசி மணி, அவர் மனைவி பேர். இப்போ துளசி ஓசையில் முடியும்னாங்க சிறப்பு. அம்மா பேர் ஈஸ்வரன் பேர் பெண்பால் அப்படின்னாங்க ஈஸ்வரி, மிகச்சிறப்பாக இருந்தது. அவங்க அப்பா பேர் தங்கராஜா, உயர்ந்த உலோகத்தின் பேர் மன்னர் பேரில் முடியும்னாங்க சிறப்பு. அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் கழித்து நீங்கள் வந்து பெரிய தொழிலதிபராகி குடிகட்டி பரப்பிங்க அப்படின்னாரு. அவங்க சொன்ன 2-3 வருஷமும் ஆகிப்போச்சு, 7-8 வருஷமே ஆகிப்போச்சு. அவர் பெரிய லெவலில் போயிட்டாரன்னா சிரமத்தில் தான் இருக்கார், சிரமத்தில் தான் இருக்கார். ரொம்ப மோசமாக இல்லை, எப்பவும் போல தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த நாடி தவறா, அதை எடுத்துரைத்த நாடி வல்லுநர் தவறா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இதே பாரம்பரிய ஜோதிடத்தில் அவருடைய நட்சத்திரம் ஒரு அஸ்தம் அப்படின்னு வைங்களே, அஸ்தத்துக்கு சனிதசை சிறப்பை தராது அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடப்படி தான் அவருடைய வாழ்க்கையை உருண்டு கொண்டு இருக்கிறதே தவிர, இந்த நாடி அப்படிங்கிறது அலங்கரிக்கப்பட்ட ஒரு சேர், அவ்வளோதான். ஒரு சேர், சாதாரண ஒரு மரஸ்தூலில் உட்கார்றோம், அது சிறப்பு. இந்த கல்யாண வீட்டில் ஒரு மணமேடையில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் மாதிரி நாடி. ஓ, அதில் உட்கார்ந்தா நல்லா இருக்குமோ, இதில் உட்கார்ந்தா கொஞ்சம் பழையாளாக தெரியுமோ அப்படின்னு சொல்லி அதில் உட்கார்றது, அது அவங்கவுங்க பிரியும். ஆனால் அதில் சரியாக பலனை உரைக்க முடியாது என்பது என்னுடைய அனுபவத்தில் உண்மை, உண்மை, உண்மை. இப்போ பாரம்பரியத்தில் கரெக்டாக பலனை உரைக்க முடியுங்கிறது அனுபவத்திலே உண்மை, உண்மை, உண்மை. இந்த நாடி ஜோதிட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, இவரோட பாரம்பரிய ஜோதிட வல்லுநர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நாடி ஜோதிட சிறப்புனா அனைவரும் நாடி பிடிச்சி நாடி ஜோதிட வல்லுநர் ஆயிருக்கணுமே. நாடி ஜோதிடம் வந்து அதுவும் பல வருஷங்கள் இருக்குது. நாடியை விட பாரம்பரிய ஜோதிடமே சிறப்பு. பாரம்பரிய ஜோதிடம் எளிமையானது, பாமரனுக்கும் புரியக்கூடியது. நாடி ஜோதிடம் என்பது ஒரு நிறைய படித்த அறிவு ஜீவிகளுக்கு மட்டும் புரியக்கூடியது. அறிவு ஜீவிகள் உலகத்திலே கம்மி தான். நிறைய படித்தவர்கள் வேணாம் இருக்கலாம், நிறைய படித்திருப்பார்கள், ஆனால் அவள் அறிவு ஜீவியா என்பது சந்தேகமே என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பெருந்துறையிலிருந்து சரவணய்யா, நன்றி.